ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம விளையாட பற்றி பார்க்க போகிறோம். அப்போ நான் வந்து இன்றைக்கி ஈவோ M4A1 சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபேரட் வீலில் வந்துருச்சு, ஓகேங்களா? ஸோ அந்த ஈவெண்ட் பற்றி, அதுக்கப்புறம் அந்த கண்ணை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அந்த கண்ணை எப்படி எடுக்கிறதுங்கிறது பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு விஷயம் என்ன வந்து, இந்த வீடியோவுக்கு நீங்கள் இதாக புதுசாக வந்தால் மறக்காம முறையாக லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மக்களே, ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம போகிற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டின்ட் வரப்போகுது, ஓகேங்களா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐகா டிஓ M4A1 வச்சிருப்பேன். இது காரணம் என்ன, ஆனால் எடுக்க போகிறதுலே இப்போ சொல்லிடுறேன். ஏன்னா எடுக்கிற ஸ்பின் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைமண்ட் ஆகும்னு நினச்சிங்கன்னா வந்து 1149 டைமண்ட்ஸ் ஆகும், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன், எனக்கு கேட்க தெரியல, ஓகேங்களா? ஏன் எடுக்க போகிறதுலனா வந்து M4A1 இருக்குது, FMWS M4A1 இருக்குது. ஸோ அதை பற்றி உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில், ஓகேங்களா? சொல்லுங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ண போகிறேன், கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 7 கில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 10 மேஜிக் ஃப்ரேக்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த கன் ரேங்க் எங்கே எது கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் ஸ்விச்சிங் சொல்லலாம். அதாவது என்ன வந்து, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் M4A1 தான் வந்து எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. M4A1 3 சிப்பு அப்படிங்கிறதுக்காக அந்த கன் ரேங்கிங்கிறத காமிச்சிருப்பாங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன வந்து, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ் ஸ்கின் வச்சுருந்தாலும் சரி, இல்லாட்டி பார்த்தீங்கன்னா M4A1 வச்சுருந்தாலும் சரி, இல்லாட்டி FMWS M4A1, இல்லை டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேஞ்சு எந்த ஸ்கின் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் 3 சிப் போட்டால் சேம் பவர் தான் இருக்கும். கிட்டத்தட்ட மிஞ்சி போனால் டேமேஜில் 1 இல்லாட்டி 2 தான் சேஞ்ச் ஆகும். அதாவது 30 போகிற இடத்துல 32 போகும், அவ்வளோதான் சேஞ்ச் ஆகும். இல்லையா, மற்றபடி மைனஸ் மேஜர் சேஞ்சஸ்னு பெருசாக ஒன்றும் இருக்காது, ஓகேங்களா? ஸோ இந்த M4A1 பார்த்தீங்கன்னா ஒரு டிராகனை பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கிறதா சொல்லி சொல்லியிருக்கானுங்க. ஸோ ஏன்னா அப்படி தான் நம்ம வாங்குவோம், ஓகேங்களா? ஸோ அதனால் ஓகேங்களா, அனிமேஷன்லாம் வெறித்தனமாக ரெடி பண்ணி வச்சுருக்கானுங்க. ஸோ அதில் இல்லை குறை சொல்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லைப்பா. ஏன்னா கார்ட்டூன் சேனலில் வச்சு மெயின்டைன் பண்ணுறத விட இதை என்னெல்லாம் மெயின்டைன் பண்ணுறானுங்க, ஓகேங்களா? ஏன்னா இப்போ படமே கார்ட்டூன் சேனல் மாதிரி தான் எடுக்கிறானுங்க, ஓகேங்களா? ஸோ இதோட பவர் என்ன வந்து, டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் ரீலோட் ஸ்பீட் மைனஸ், ஓகேங்களா? இதுதான் இதோட மேக்ஸ் லெவல். அதாவது பார்த்தீங்கன்னா 4வது லெவலில் அப்டேட் பண்ணும்போது அப்படின்னா இந்த ஒரு பவர் உங்களுக்கு எனேபிள் ஆயிரும், ஓகேங்களா? ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன வந்து, டபுள் டேமேஜ் கொடுத்துருக்கானுங்க, ஓகேங்களா? சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் தான் கொடுத்துருக்கானுங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், ஓகேங்களா? ஸோ அப்போனா எது பவர்ஃபுல்னு நினச்சி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் தான் நல்லா ஈஸியாக டேமேஜ் கொடுக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டபுள் டேமேஜுங்கும் போது 30ங்கிற ஒரு இடத்துல 32 டேமேஜ் தான் போகும். பட் ஆனால் ரேட் ஆஃப் ஃபயர் சேஞ்சஸ் எதுவும் வராது, ஓகேங்களா? ஸோ மேஜரான சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. நம்ம டபுள் ரேட் ஆஃப் ஃபயருங்கும் போது ரொம்ப சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதை யோசிச்சு பாருங்கள். அப்படி இல்லைனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அதை சொல்கிறேன் வந்து, நீங்கள் 3 சிப் போடும்போது நீங்கள் வித்தவுட் கன் ஸ்கில்ல 3 சிப் போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள், நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ அப்போவே அது பவர்ஃபுல்லாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கனால நம்பிடாதீங்க, ஓகேங்களா? ஸோ ஏன்னா இந்த கன்று வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டானுங்க. அந்த கன்னையே வந்து பார்த்தீங்கன்னா ரீஎடிட் பண்ணி கொண்டு வந்து ஈவோ கன்று வைக்கிறானுங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படின்னா இந்த ஈவோ M1 88 நடந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அதே சோதனை தான். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், யாரும் FM4A1 இல்லாட்டி இது இருந்தால் எடுக்காதீங்க, ஓகேங்களா? ஸோ இதோட எமோட்டு, ஸோ இது எல்லாத்தையுமே நீங்களே பார்த்துருவீங்க. பட் இருந்தாலும் இப்போ உங்களுக்கான கம்பேரிஷன் மட்டும் காமிச்சிட்றேன், ஓகேங்களா? வீடியோ ஃபாஸ்ட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த ஈவோ கன்னுக்கு எல்லா ஈவோ கன் மாதிரி தான், ஓகேங்களா? ஸோ கில் அனிமேஷன் எல்லாமே வரும். ஸோ லெவல் 6 அனிமேஷன் என்னன்னா வந்து, சார் லெவல் 6ஓட பவர் என்ன வந்து, அதாவது நீங்கள் வந்து இந்த ஈவோ கன்னை லெவல் 6 பண்ணும்போது வந்துன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேமேஜ் வின் ஃபயரிங் லூவர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா AK M1014, ஸோ அடுத்து இந்த M4A1, ஸோ இந்த ட்ராகோன் வர எல்லாத்துக்குமே சேம் பவர் தான் கொடுக்குறாங்க, அதோட இந்த பவருக்கு, ஓகேங்களா? ஸோ இதில் முக்கியமான விஷயம் நான் வந்து, இதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் தான், ஓகேங்களா? ஸோ அதையும் புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் கம்பாரிசனுக்கு வந்தாலும், ஸோ M4A1 சிங்கிள் டேமேஜ் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் மேகசின் தான் மைனஸ், ஓகேங்களா? ஸோ ரீலோட் ஸ்பீட் கிடையாது, மேகசின் தான் மைனஸ், ரெண்டு புல்லட் தான் மைனஸ் ஆகும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலே பெருசாகலாம் ஒன்று மைனஸ் ஆகாது. ஸோ இந்த கன்னை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த கன்னை எடுக்கவே தேவையில்லை. ஐ மீன் FM4A1 வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஈவோ M4A1 தேவையே கிடையாது, ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து M4A1 FFCS சொல்கிறேன்னா மாற்றி மன்னிச்சுக்கோங்க. ஸோ இந்த FFCS M4A1, ஓகேங்களா? இதோட பவர் என்ன வந்து, டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் அக்யூரசி, ஓகேங்களா? ஸோ மூவ்மெண்ட் ஸ்பீட் சிங்கிள் மைனஸ். ஸோ இந்த ஒரு கன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்தாங்க உங்களுக்கு ரீடியம் கோட் மூலிமா. ஸோ அந்த ஒரு கன் ஸ்கின் இருந்தாலும் நீங்கள் எடுக்க தேவையில்லை. அதே மாதிரி டபுள் டேமேஜ் சிங்கிள் மேகசின் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, ரேட் ஆஃப் ஃபயர் மட்டும் தான், ஓகேங்களா? அதை நீங்கள் சிப்பு போட்டால் எனேபிள் ஆயிரும். அப்படி இல்லையா, உங்களுடைய இந்த ஒரு கன் ஸ்கின் டபுள் டேமேஜ் சிங்கிள் அக்யூரசி மைனஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீம் கன் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அது இருந்துனா கூட நீங்கள் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே எடுக்கிறது எடுக்காது, உங்கள் இஷ்டம். நான் எடுக்க போகிறேன், நான் எடுக்க போகிறது கிடையாது. இது எவ்வளோ எடுக்க எவ்வளோ அழிவுனா ஒன்று வந்து 1100 டைமண்டுக்கு மேலே ஆகும், அதுக்கு மேலே ஆகாது, ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.